வந்து நேற்றைய சினிமாவை பார்த்து ரசித்து தான் நான் இன்றைய சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். நான் விரும்பும் சினிமா இந்த உடலில் ஓடும் அத்தனையும் இந்த சினிமா சாப்பாடு தவிர வேறு எந்த சாப்பாடும் கிடையாது. சொல்லி கொடுத்துருந்தா கணக்கு தெரியும், அள்ளி கொடுத்துருந்தா அளவு தெரியலையா அப்படின்னாரு. ஜெயிலுக்கு போனதே ஒரு சமுதாய சார்ந்தான் போயிருப்பார். அந்த ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால கூட வாங்க 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 சாப்பிடுங்க அப்படின்னா இந்த சாப்பாடை பார்த்துருக்க முடியும் அந்த மக்கள். அந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடாதான் ஏங்குற சாவத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது அம்மானு கூப்பிடும் போது அதை இந்த தொல்லை தூக்கி போட்டு அந்த பொண்ணு வந்தோம் அந்த பாட்டு பாடும்போது அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எத்தனை நடிகன் அழுதானோ அதையும் மீறி படம் பார்க்குற அத்தனை ஜனங்கள் அழுத பாட்டு தான் அண்ணன் எடி மெத்தையடி ஓடி விளையாடமா. வந்து நேற்றைய சினிமாவை பார்த்து ரசித்து தான் நான் இன்றைய சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். பட் நாளை சினிமா எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் இன்றைய சினிமாவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்கள் ஐயா வீராமி ராமநாதன் சார் அவர் கலந்துக்கிட்டு தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் சிவ ஒரு பக்தர், அவர் நானும் ஒரு சிவ பக்தன். அது மட்டும் இல்லாமல் இரண்டு தேட்டரி அவருக்கு இருக்குது. இப்போ நிறையா தேட்டர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு தேட்டர் வந்து நடிகர் திரு சிவாஜி கணேசன் திறந்து வைத்தார். இன்னொரு தேட்டர் வந்து தமிழக முதலமைச்சராக இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்துவிட்டு அந்த தேட்டர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2000 அடி நடந்தே அவ்வளோ கூட்டத்தில் போலீஸ்காரெல்லாம் பயந்தாங்க. இது அண்ணா எங்கிட்ட எப்போ சொன்னாருன்னு தெரியாது, ஆனால் அதை நான் மறைச்சி அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். எனக்கு அவருக்கு எப்படி பழக்கம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தேட்டரில் வந்து 1001 படம் போட்டுட்ருக்கும்போது அந்த படத்தில் வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நாங்களுக்கு ஆசைப்பட்டோம். அப்போது ஒரு சிவிட்டும் பெண்களுக்கு வந்து தாலி கயிறு கொடுத்தோம். ஆமாம், அது இப்போ ஜாக்கெட்டெல்லாம் வச்சு கொடுத்தோம். அதுக்கு அண்ணன் ரொம்ப பாராட்டினார். அதாவது என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு ஐடியா எடுத்தீங்களே அப்படின்னாரு. இல்லைன்னா எம்ஜிஆருக்கு தாய் குழந்தா பிடிக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். அவருமே அவருக்கும் தாய்ப்பற்று அதிகம், நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவருக்கும் தாய்ப்பற்று அதிகம். அதனால் அந்த நேற்றைய சினிமாங்கிறது எங்களை பாதிச்சுது, எங்களை அழுக வச்சது, சிந்திக்க வச்சது, சிரிக்க வச்சது, யோசிக்க வச்சது. அதனால் ஓரளவுக்கு நேற்றைய சினிமாவில் ரசித்தவங்கள்லாம் ஓரளவுக்கு மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய சினிமாக்காரெல்லாம் மனுஷனாக இல்லைன்னு சொல்லிக்க முடியாது, மனிதனாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கருத்து வேறுபாடு கொஞ்சம் வேறவாக இருக்கும். இப்போ அப்போல்லாம் வந்து கேரவன் கிடையாது, இன்றைக்கி கேரவன் இருக்குது. ஆனால் கேரவனில் யாராக இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது, அவங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் பட் நேற்றைய சினிமா அப்படி இல்லை. எப்படி அண்ணன் சொன்னாரோ 65 மிஷிசனும் மரத்துக்கீழே வாசித்தாங்கிற மாதிரி, மரத்துக்கீழே 15 நடிகர் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ட காலங்கள். அதில் வந்து எம்ஜிஆர் வீட்டில் சாப்பாடு வந்தார்னா முதல்ல எம்ஜிஆர் போய் சொல்லுவார், இன்னார்லாம் இருக்குது இன்னார்லாம் இருக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க பாரு. சிவா சார் வீட்டில் வந்தாலும் அப்படி தான். இந்த ஆள் உயரம் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இன்னைக்கு பிஸ்னஸ்க்காக கண்டுபிடிச்சது, அன்னைக்கு உண்மையிலேயே நட்புக்காக சேர்ந்து சாப்பிட்றதுக்காக கண்டுபிடிச்சது. இந்த 25 கிலோ கோணி பை இப்போ நீங்கள் எல்லாம் கடையிலையும் பார்த்துருப்பீங்க, அதை கண்டுபிடிச்சதே எம்ஜிஆர் தான் சொல்லுவார். எம்எஸ் சுசனாதர் சொன்ன வார்த்தை என்கிட்ட, அந்த கோணி பையை கண்டுபிடிச்சதே அவர் தான். நான் கேட்டேன், அந்த கோணி பையை அவர் எது கண்டுபிடிச்சாருன்னு, எனக்கு சம்பளமே அதில் போட்டு தான் ஏன் கொடுத்தாரு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அண்ணே எவ்வளோ கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு, சொல்லி கொடுத்துருந்தா கணக்கு தெரியும், அள்ளி கொடுத்துருந்தா அளவு தெரியலையா அப்படின்னாரு. ஸோ அந்த சினிமாவை அவங்களாம் அப்போ எப்படிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா மேடம் வந்து ஒரு படத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க, கல்யாணம் பண்ணால் தான் சுத்தம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கைதியாக இருக்கிற எம்ஜிஆரை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணி வச்சதுனால கைதியாகவே இருப்பாங்க வாங்கிற மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் வந்து சமுதாயத்தை சார்ந்தவர், ஜெயிலுக்கு போனதே ஒரு சமுதாய சார்ந்தான் போயிருப்பார். அப்போது இந்த அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு சாப்பாடெல்லாம் பிரமாதமாக வச்சுருப்பாங்க, சிக்கன் மட்டன் லொட்டை லொஸ்குலாம் முட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. இது யாருக்குன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வர்றதுக்கு சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பாராட்டிட்டு போவாங்க அப்படின்னு கட் பண்ணால் எம்ஜிஆர் வந்து இதை பார்த்துட்டு வெளியே போய் அந்த ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால கூட வாங்க 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 சாப்பிடுங்க அப்படின்னா இந்த சாப்பாடை பார்த்துருக்க முடியும் அந்த மக்கள் எல்லாம் கதறி புதிரி கதறி பிடிச்சி சாப்பிடுவா இவன் கற்றுவாங்க. கட் பண்ணால் ஜெயலலிதா சொல்லுவாங்க, நான் வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து நான் பார்ட்டி வச்சுருக்கிறேன், நீங்கள் அதே யாரையும் கூப்பிட்டு சாப்பிட வச்சிட்டீங்க போது எம்ஜிஆர் வசந்த பேசுவார், அம்மா இருக்கப்பட்டவன் சாப்பிட்டான்னா உதடு மட்டும்தான் வாழ்த்தோம், இல்லாதப்பட்டவன் சாப்பிட்டான்னா இந்த உள்ளமும் உயிரெல்லாம் வாழ்த்தோம், அந்த வாழ் தான் நம்ம நிரந்தரம் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டில் வர்ற காட்சிகளை கூட அந்த வார்த்தைகள் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் அப்படின்னு நடிகர் திரு சிவாஜி கணேசனும் சரி, ஜெமினி கணேசனும் சரி, அப்புறம் நடித்த எல்லா நடிகரையும் சரி, எம்ஜிஆரும் சரி, அதுலேயே ஊறுறாங்க. கேரக்டருக்கு தகுந்தமான டைலாக் இருக்கும். ஒரு படத்தில் நாகி சார் சொல்ல எம்ஜிஆரை பார்த்து, சார் நிறைய பணம் வச்சுருப்பார், சார் உங்கள் தோளுக்கு நான் துண்டாக இருப்பேன், கை வரலுக்கு நகமாக இருப்பேன், காலுக்கு செப்பலாக இருப்பேன், என்னை கூடவே வச்சுங்க சார் எம்ஜிஆர் சொல்வார், நீ மனுஷனாக இருப்பியா. அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியமோ அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் படத்தில் பார்த்துருக்குறோம். நான் சிவாச்சார படங்கள் 2-3 படம் பார்த்துட்டு என்னால் பார்க்க முடியல. காரணம் என்னென்னா, உள்ளே போய் உட்கார்ந்த உடனே ஒரு குடும்ப ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுறாரு. ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், ஒரு அண்ணி அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டோம்னா படம் பார்க்கும்போது சந்தோஷமாக போகிறோம், வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றோம்.
அந்த அழகுடைய மனப்பான்மை வந்து எனக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. உதாரணத்துக்கு தெய்வமகன் படத்தில் பார்க்கும்போது மூணு சிவாஜி அந்த மீட் பண்ணுற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இனிமேல் எடுக்க முடியாது, அப்படியே எடுத்தாலும் அது யூஸ் ஆகாது. அதாவது ஆஸ்கார் படத்துக்கு முதல் முதலாக இந்திய திரையுலகத்தில் எப்படின்னு தெரியாது, தமிழ் திரையுலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் படம் அதுதான். அவங்க ஆஸ்காரோடு கொடுத்தாங்களா இல்லையான்னு கிடைக்க அது வேறு விஷயம். இது வந்து மூணு பேர், இது ஒரு ஆள் இல்லைங்கிற மாதிரி வேறு விஷயம் இருந்தது. அதில் வந்து இந்த ரெண்டு சிவாஜிக்கு கன்னத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு சிவாஜி வந்து அப்பா மகன், இன்னொன்று அப்பா, ஒன்றுமே இருக்கு அதில். தேவையில்லைன்னு நினச்ச தந்தையும் அவரை தேடி அலைந்த மகனும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து கொள்ளும் அற்புதமான காட்சி. என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது, எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கமாக இருக்குது. இங்கே நம்மளை தவிர வேறு யாருமே இல்லையே. இல்லை, என் பேர் கண்ணன். நீங்கள் கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை. நான் உங்களை அப்பான்னு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கூப்பிடலாமா, அப்பா கண்டா அப்பா அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழும்போது உண்மையிலேயே ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது கட் பண்ணால் இன்னொரு சிவாச்சார் அப்படி வருவார். அது பெரும்பாலும் யாருக்கு தெரியாது, அது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீதர் சார் ஸ்டைல். அது அந்த அப்படி நகத்தை அப்படி கட்டிட்டு டேட் ஐ ஓட்டு ஓட்டன் அப்படி ஓட்டல் ஓட்டல் எனக்கு நீ பிளாக் செக் வச்சிருக்கிறேன் ஐ உன் ப்ரமாம் அந்த 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 அழுகிற காட்சி அப்படியே அதே சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தன்னை பார்த்துருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் மறக்க வச்ச ஒரு சினிமா. இப்போ நான் சொன்ன சினிமா எல்லாமே நேற்று. அந்த நேற்று சினிமாவில் பாதிக்கப்பட்ட நான் இன்றைய சினிமா உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அன்றைய சினிமா கட்டத்தில் வந்து சினிமாக்காரர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஒரு வட்டம், அவங்களுக்குள்ள ஒரு முடிவு இருக்குது. ஒரு ஓனர்ஸும் சரி, ஒரு முதலாளியும் சரி, ஒரு டைரக்டரும் சரி, ஒரு மியூசிக் டைரக்டரும் சரி, அப்போ இந்த வட்டத்தில் இத்தனை நடிகர் இருக்காங்க, இந்த நடிகரை போகணும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த சம்பளம் வேறு விஷயம் எல்லாம் வந்து உங்க அதுக்கப்புறம் தான், முதல்ல இந்த கேரக்டருக்கு இவர், இந்த கேரக்டருக்கு இவர் நடிகரை மட்டும்தான் போடுவாங்க. அப்போ தான் அந்த சினிமாவில் வந்து நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். இன்றைக்கி டாப் மோஸ்ட் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட குள்ளமணி நடந்து போகும்போது குள்ளமணி தான் சொல்லுவாங்க, கோடீஸ்வரன் சொல்ல முடியாது. அதுதான் சினிமா உலகம். இந்த சினிமா உலகத்தில் கிடைத்த பாக்கியங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் என்னோடய இந்த சினிமாவை சொல்லுவோம். ஒரு வீட்டில் ஷூட்டிங், அந்த ஊருக்கே அவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அந்த ஊரில் அவர் வீட்டில் ஷூட்டிங், அந்த வீட்டில் போனால் அவன் வேலைக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கள். ஆனால் அப்படியே இந்த தட்டில் பிரேக்கில் வைக்கும் போது சாப்பாடும் போது அந்த வீட்டுக்கார் வந்து, ஏன்பா டெய்லியுமா இப்படி சாப்பிடுவீங்க, நாங்களாம் இந்த மாதிரி சாப்பாடை பார்த்ததே இல்லையாப்பா. ஒரு மிகப்பெரிய கோடி. அப்போ தான் அதுதான் நான் சினிமாவை சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்களை மாதிரி வந்து ஒரு சாப்பாடு, ஒரு உபச்சரிப்பு, ஒரு எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி இந்த சினிமாவுடைய உலகம் யாருக்கு கிடைக்காது. ஆனால் நேற்றைய பாதித்த சினிமா இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீனியாரிட்டி, ஒரு மரியாதை கிடைக்கும். நான் இன்றைக்கி எப்படி அபிராமி ராமநாதன் ஐயாவை பற்றி பேசுகிறனோ இந்த மரியாதை முன்னோடு எம்ஜிஆரும் கொடுத்துருப்பார்கள், எம்ஜிஆருக்கு முன்னாள் என்எஸ்கே அவர்கள் கொடுத்துருப்பார்கள், தியாகராஜ அவர்கள் கொடுத்துருப்பார்கள், டிஎம் சின்னப்பா கொடுத்துருப்பார்கள், நம்பி அவர்கள் கொடுத்துருப்பார்கள், எம்ஆர் அதாவது இப்போ சுப்பையா அவர்கள், எஸ் வி ரங்கார் அவர்கள், எல்லாருமே அத்தனை பேர் ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை கொடுத்த அந்த மரியாதை ஒருபோதும் குறையவே குறையாது. ஆனால் ஒரு காலகத்தில் இன்றைய காலத்தில் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிட்றதை யோசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா தான் இருக்கிற ஃப்ரீடம் பாதிக்குது. நான் சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார முடியல, நான் ஒரு தம் அடிக்க முடியல, ஒரு நிம்மதியாக ஒருத்தர்கிட்ட பேச முடியல. அதுக்கு காரணம் சீனியர் ஆர்டிஸ்ட் போட்டா அதை பாதிக்குதுங்கிறதுக்காகவே இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் யாரும் கூப்பிட்றதே இல்லை. ஏன் மாமா மச்சானுக்குன்னே போட்டுக்கிறான். அவன் தாடி வச்சுருந்தாலும் சரி, அவன் சுத்தமாக இருந்தாலும் சரி, அவன் குளிக்கலன்னாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. முன்னையெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது, மாமா படம் என்னமா இருக்குது தெரியுமா, அப்படி போய் உட்காந்து அழுகலாமா மாமா, படமா போய் சூப்பராக மாமா, என்ன படமாமா, இப்போ படம் போகிறான் மாமா அழுக்காகுது மாமா, என்னென்ன சொல்கிறீங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காருங்க அப்படின்றாங்க. அது மாதிரி இந்த சினிமாவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் வந்து வேத நீரோ ஆதங்கத்திலே பேசலை. நான் விரும்பும் சினிமா இந்த உடலில் ஓடும் அத்தனையும் இந்த சினிமா சாப்பாடு தவிர வேறு எந்த சாப்பாடும் கிடையாது. சினிமாவை தான் எனக்கு மூச்சு. இந்த சினிமான்னு ஒன்று இல்லைன்னா எங்கேயாவது உயிரோடு இருப்பேன், ஆனால் என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியாது. இந்த சினிமான்னு ஒன்று இருந்ததுனால தான் இந்த டிவியில் உட்காந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நான் சொல்கிற பதில் இந்த ஜனங்க கேட்குறாங்க, இந்த டிவி மூலிமா ஜனங்க பார்க்குறாங்க. இந்த புத்தாண்டாதுமா இந்த நிகழ்ச்சி, இந்த மயில்சாமி என்ன பேசுவார், அபிராமராமனா என்ன பேசுவார், ராமதாஸ் என்ன பேசுவாங்க, சிஸ்டர் என்ன பேசுவாங்க, அப்படி பார்த்துட்டு இருக்கிறதில்ல.
ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் சினிமாவில் யார் யார் என்னென்ன சொல்லப்பட்டார் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். கற்பகன் ஒரு படம் பார்த்தேன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதில் எம்ஆர்னதோட கேரக்டர், அந்த கேரக்டர் எவ்வளோ ஆர்ஸா சொத்து மேலே இதாக இருக்கோ ஒரே டைலாக்ல வச்சுருப்பார். முத்துராமன் முத்துராமனுடைய லவ்வர் எம்ஆர்ஆதா, எம்ஆர்ஆதா வந்து அந்த பொண்ணோட அப்பா நேராக காரை விட்டு இறங்குவார். இறங்கணுன்னே டைலாக் சொல்கிறார் எம்ஆர்ஆதா, என்ன மாப்பிள்ள என்ன ஊரா எவ்வளோ ஒரு கோடீஸ்வரர் நீ ஆமாம் அஞ்சாறு கிராமமே எனக்கு தான் அப்படின்னு முத்துராமன் சொல்லுவார். அஞ்சாறு கிராமம் உனக்கு தானா, சரி இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எம்ஆர்ஆதா கேட்டவுடனே அந்த கேரக்டர் என்ன சொத்து தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு கற்பத்தில் வச்சுருப்பார். அதாவது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு செலவு வேணும்னு தெரியாது. ஆட்களே பார்த்தீங்கன்னா கிராமம்னு காட்டினா 30 பேர், ஊடுன்னு காமிச்சா ஒரு 6 பேர் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். ஆனால் இதை சுற்றியே அந்த கற்பகம் சுற்றி சுற்றி வந்து கடைசி நேரத்தில் அந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடாதான் இயங்குகிற சாவத்திரி இயங்கிட்டு இருக்கும்போது அம்மானு கூப்பிடும்போது அதை இந்த தோளில் தூக்கி போட்டு அந்த பொண்ணு வந்த அந்த பாட்டு பாடும்போது அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எத்தனை நடிகன் அழுதானோ அதையும் மீறி படம் பார்க்குற அத்தனை ஜனங்கள் அழுத பாட்டு தான் அண்ணன் எடி மெத்தையடி ஓடி விளையாடமா அள்ளி ஏதோ ஒரு பாட்டு ஆடி விட்டு ஓடி அந்த காட்ட உடனே அந்த படம் பார்க்கும் அழுக தாங்க முடியல. சரி நான் தான் அழுகிறேன்னு தெரியும் பார்த்தா என் மாமியார் அழுகிறா என் மனைவி அழுகிறா. காரணம் தன்னை அறியாமல் அந்த காட்சிகளை பார்த்து அழுதுதான் நேற்று சினிமா. அந்த நேற்று சினிமா தான் இன்றைய சினிமாவை காப்பாற்றுகிறது.